So now we are going to see exercise 3.8 la 10th question we are seeing. This is not 3.8, 3.7. 3.7 10th question. இப்ப இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். 10 பிராக்கெட் இது என்ன ஃபார்ம் இருக்கு பார்த்தா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ங்கிற ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணனா 3x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இந்த 2ab எழுதணும். ஸோ 2 பிராக்கெட் 3x தென் ஒய். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் காமனா நமக்கு டிஃபிகல்ட்டா என்ன தோணும் அப்படின்னா இந்த நடுவில் இருக்கிற டேர்ம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு. ஃபார் தட் வி நோ நீட் டு வரி, 2 வந்து ஃபார்முலாவில் இருக்கு வழக்கமாக போட்டுக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை எழுதிக்க, இந்த லாஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை எழுதிக்க. ரைட் 2 ஃப்ரம் த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தென் லாஸ்ட் பிராக்கெட். இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு இந்த 6xy கிடைக்கும். அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டாம், எழுதுனா கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும். ஸோ 10 பிராக்கெட் இதோட ஃபார்முலா ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்ப அப்படி எழுதணும்னா 3x பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஒன்னு ஸ்பிளிட் பண்ணியாச்சு, அதை அப்படியே வச்சுக்கேன். அடுத்தது எழுத வேண்டியது இது. இப்ப இதை நம்ம வழக்கமா இது வரைக்கும் நம்ம நிறைய கிளாஸஸ்ல பண்ணிருக்கோம். இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு ஆரோ மார்க் போட்டு. ஏன் அப்படின்னா இங்க 1 வந்தா பிரச்சனை இல்லை, பட் அதர் தேன் 1 வேற கோஎஃபிஷியன்ட் வர்றப்போ இப்ப ஆரோ மார்க் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன எழுதணும், -6 மல்டிப்ளை பண்ண, ஏன்னா இங்க மைனஸ் வருது, 3 2 6 நடுவில் இருக்கிற மிடில் டேர்ம் எடுத்து உள்ள எழுதிப்போம். அப்ப நமக்கு -8 பிளஸ் 1 கிடைக்கும். இங்க நம்ம வெறும் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா இங்க கீழே நம்ம காமனா இங்க எக்ஸ் மட்டும் எழுதுனா போதும். பட் இங்க 3x இருக்கிறதுனால இங்க 3x. இது போன கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம், எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, வேற நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா நம்ம இங்க கீழே எழுதிக்கணும். இன்னொன்னு இந்த இடத்துல ஒய் இருக்கு. இந்த மாதிரி இந்த ஒய் ஸ்கொயர் ஒய் வர்றப்போ ஃபேக்டர்ஸ் பிரிக்கிறப்போ இந்த நியூமரேட்டர் தான் ஒய் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இத இந்த ஒய் வந்து மறக்காம மேல நம்ம போட்டுக்கோ. ஏன்னா அதை மல்டிப்ளை பண்றப்போ ஒய் இன்டு ஒய் இங்க ஒய் ஸ்கொயர் வரும், அது ஒன் இன்டு வரட்டி. நவ் கேன்சல் 3 ஒன் டைம் 2 டைம். ஸோ ரைட் எக்ஸ் மைனஸ் 2y தென் 3x பிளஸ் ஒய். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்கு, ஒரு 12 ஒன்று இருக்கு. ஸோ 12 எக்ஸ் மைனஸ் 2y தென் 3x பிளஸ் ஒய் நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இஸ் ஸ்பிளிட் திஸ் 14 இன்டு இதுல 2 டேபிள் காமனா இருக்கு, இது 3 2 6 எழுதிக்கிறோம். அப்ப 2 டேபிள் வெளியில் எடுத்துரு. இப்ப இதுல எக்ஸ் கியூப் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கு. ஸோ எக்ஸ் கியூப் ஆல்சோ டேக் அவுட் சைட். ஸோ இன்சைட் என்ன இருக்கு, ஒரு எக்ஸ் ஒரு பிளஸ் 1. ஏன் அப்படின்னா இந்த 2x கியூப் யூ கேன் ரைட் இட் 2x கியூப் இன்டு 1. 2x கியூப் கம்ப்ளீட்டா வெளியில் எடுத்துட்டோம், அப்ப மீதி 1 இருக்கு. இப்ப இந்த நம்பருக்கெல்லாம் நம்ம தனியா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் தனியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எலிமினேஷன் போட்டா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இல்ல இத 2 இன்டு 2 அப்படியும் பிரிச்சுக்கலாம். இப்ப எலிமினேஷன் போட்டிருப்போம், யூ டேக் 10 தென் 12 28. இந்த 10 எடுத்துட்டோம், 12 எடுத்துட்டோம், இந்த 28 எடுத்துட்டோம். டேக் 2 டேபிள் 5 6 14 தென் அகைன் டேக் 2 டேபிள் 5 3 7 பிரைம் நம்பர்ஸ் வந்துச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்ல டில் யூ கெட் 111 போடணும்னாலும் கண்டினியூ பண்ணிக்க. ஸோ 5 1 3 7 தென் 3 1 1 7 then 7 1 1 1. So 2 2s are 4, 4 5s are 20, 20 3s are 60, 60 into 7 4 20. So LCM equal to
420. இப்ப இந்த நம்பர்னுடைய எல்சிஎம் தான் எழுதியாச்சு. நான் எழுதாதது இந்த எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப் ரைட் ஆஸ் இட் இஸ். எக்ஸ் பிளஸ் ஒன், நீங்க வேற எங்கேயுமே எக்ஸ் பிளஸ் ஒன் இல்ல, தட் ஆல்சோ யூ ரைட் இட். தென் எக்ஸ் மைனஸ் டூ ஒய், எக்ஸ் மைனஸ் டூ ஒய். எக்ஸ் பிளஸ் ஒன் எழுதிட்டோம், எக்ஸ் கியூப் எழுதிட்டோம், நம்பர்ல ஏற்கனவே எல்சிஎம் எழுதியாச்சு, எக்ஸ் மைனஸ் டூ ஒய் எழுதியாச்சு. இந்த 3x plus y, 3x plus y whole square, you are writing 3x plus y whole square. என்னன்னா நம்ம எல்சிஎம் அப்படின்னா, சப்போஸ் இங்க எம் கியூப் எம், இதனுடைய எல்சிஎம் எம் கியூப். ஏன் அப்படின்னா எது ஹையஸ்ட் பவர், இதுல பவர் வந்து இதுதான் அதிகமா இருக்கு. அப்ப எல்சிஎத்துக்கு வந்து எம் கியூப் எழுதுவோம். இதே ஜிசிடியா இருந்தா எம் மட்டும் எழுதுவோம். ஏன்னா ஜிசிடி ரெண்டுலயுமே எம் இருக்கு. எல்சிஎம் எழுதுறப்போ எதோட பவர் அதிகமா இருக்கோ அதை எழுதுவோம், ஜிசிடி எழுதுறப்போ எது காமனா இருக்கோ அதை மட்டும் எழுதுவோம். ஸோ யூசிங் தி 3x plus y whole square, 3x plus y ல இதனுடைய பவர் தான் அதிகமா இருக்கு. ஸோ 3x plus y whole square எழுதிக்கிறோம். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு 420 into x cube, x plus 1, x minus 2y, 3x plus y whole square. இதனுடைய ஆன்சர் வந்து கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ 3x plus y whole square, x minus 2y, then 3x plus 1. I have written x plus 1. Here I made one mistake. இங்க 3 வந்து காமனா இருக்கு. இங்க 3 இருக்கு இல்லையா, after taking 2 இங்க ஒரு 3 இருக்கு, அதை நம்ம எழுதாம விட்டுட்டோம். ஸோ கவனமா அதை பாத்துக்கணும். இங்க என்னவே ஒரு ஃபேக்டரை வெளியில எடுக்கிறப்போ ஏதாவது இங்க நம்ம விட்டுட்டோமோ அப்படின்னு ரொம்ப செக் பண்ணிட்டே எழுதுனாதான் கரெக்டா இருக்கு. ஸோ இங்க 3, here also 3, then 3. ஸோ நம்ம ஃபைனலா புக் ஆன்சரை வெரிஃபை பண்ணிட்டோம்னா தான் நம்ம போட்டசம் கரெக்டா அப்படின்னு ஈஸியா இருக்கு, செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த 3 எழுதாம விட்டுட்டோம், இந்த 3 இங்க எழுதிக்கோ, இங்கேயும் 3 எழுதிக்கிறோம், இங்கேயும் 3 இருக்கோம். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் கரெக்ட். திஸ் வில் கம் அண்டர் 5 மார்க் க்வெஸ்சன். தேங்க்யூ.